இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. சாட்சிகள் வராங்க இல்லையா நீதிமன்றத்துக்கு, அவங்க என்ன உறுதிமொழி எடுப்பாங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர நான் இந்த நீதிமன்றத்தில் சொல்ல மாட்டேன். உண்மைதான் சொல்றாங்களா? நக்கல்யா அவனுக்கு. அப்போ ஆக மொத்தத்துல அந்த உறுதிமொழி எடுக்கும் போது சாட்சிக்காரங்க பொய் தான் சொல்றாங்கன்னு வழக்கறிஞருக்கு தெரியும், நீதிபதிக்கு தெரியும். அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. சுவாதி கொலை வழக்கு ஊர் உலகத்துக்கு தெரியும். ஒருத்தன் வந்தா சுவாதி கழுத்தை வெட்டினா அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுன்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. எல்லாரும் தன் வீட்டு ஒரு பெண்ணாக பார்த்தாங்க. எல்லாரும் கண்ணீர் சிந்துனாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தமிழகமே பதறிச்சு. ஆனா படுபாவி இப்படி பண்ணிட்டியான்னு உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் தன்னுடைய கட்சிக்காரனுக்காக இப்படி வக்காலத்து வாங்குறீங்களே. ஊருக்கே தெரிஞ்சிருக்கு அவன் தான் கொன்றான்னு. நீங்க இப்ப சொன்ன வார்த்தை ரொம்ப ரைட்டு. படுபயங்கரமாக ஒரு பெண்ணை கொலை பண்ணவனுக்காக ஆளாடுவது என்பது வந்து அபத்தம் தான். சூதுல தருமனே நாட்டை விட்டுட்டு போறீங்க, இது போய் முறைக்கிற. ஆனால் ஒரு பெண்ணை கொலை பண்ணுவவர்களை காப்பாற்றுவதற்காக அரசு செஞ்ச சதியை அம்பலப்படுத்துவதற்கு வாதாடித்தான் ஆகணும். ஒரு பெண்ணை படுபயங்கரமாக சிலர் கூட்டமாக சேர்ந்து பட்டப்பகலில் மக்கள் கூடுமிடமான ரயில் நிலையத்தில் வைத்து கொலை செய்திருக்கிறார்கள். அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் அதில் வாரணை தவிர, இப்போ சுவாதிகள் போன்று கொல்லப்பட்டு விடக்கூடாது, சுவாதிகளுக்கு நீதி மறுக்கப்பட்டு விடக்கூடாது. என்ன மனுஷன்? ஏன்னா ராம்குமார் போன்ற எத்தனையோ ஆட்டுக்குட்டிகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. வசதி வாய்ப்புள்ளவன் கொலையை செஞ்சுட்டு அந்த கொலையை மறைப்பதற்கு இந்த ஆட்டுக்குட்டிகளை பலிகடாவாக்குவது வந்து எந்த வகையில் நியாயம் நினைக்கிறீங்க? அருவாள் வெட்டு எப்படி இருக்கும், கோடாலி வெட்டு எப்படி இருக்கும், ஒருவருடைய வெற்றினுடைய என்ன காரணத்தினால் அவர் உயிர் போனது, அப்படித்தான் நீங்க வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமா தானே எடுத்துக்கணும். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அப்படி விஞ்ஞான பூர்வம் எடுக்கும்போது சுவாதியுடைய தலைக்கு மேல் வெட்டப்பட்ட காயங்கள் வந்து 7 காயங்கள் வெட்டப்பட்டிருக்கு. 7 காயங்களும் உயிர் போற காயங்கள். ஏங்க, அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அங்க போலீஸ் விசாரணை பண்ணிக்கிறாங்க. வந்தவங்க சொன்னாங்க வந்துனா வெட்டுனா போனான்னு. மற்றபடி சில சிசிடிவி காட்சி இருக்கு, வெட்டவன் அந்த சவுருகுச்சி அந்த பக்கம் போயிருக்கிறான், அந்த பக்கம் அவங்க கடந்து போயிருக்கிறான். இது எல்லாமே ஆதாரம் இருக்கு. ஒரு வழக்கறிஞரா இருந்துகிட்டு உண்மையை அப்படியே மூடி மறைக்க முயற்சி பண்றீங்க. பாதிக்கப்பட்ட காயம் அருவாளால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். வாய்ப்பு தரீங்களா? சரி, சுத்தி சுத்தி மாவரிக்கிறீங்க, நேரடியாக கேட்கறேன். சுவாதியர் ராம்குமார் வெட்டல, அப்ப யார் வெட்டினாங்க? தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு சொல்றா. இது ஏவலையா அரசுக்கு? நாங்க வந்து ராம்குமார் வெட்டலங்கன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் எனக்கு ரைட் இருக்கு. இதை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டியது அரசு. அதானே உலக வழக்கம். நீங்க தானே சொன்னீங்க, ஒரு கும்பல் வந்தாங்க வெட்டினாங்க, நாலு ஒரு இடத்துல வெட்டல நாலஞ்சு இடத்துல வெட்டிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல? நான் வெட்டிருக்காங்கன்னு சொல்லல. ஏன் அப்படி புழுதுற புழுதி பள்ளிக்கு பிறந்தவன? அண்ணா, எங்க ஆத்தா சக்கமா சத்தியமா அவருடைய பிணக்குறாய் வரிக்கையை பார்க்கும் போது
அவருடைய பிணக்குறாயில் அறிக்கையில் கண்ட சாட்சியங்கள், அப்புறம் பிணக்குறாயில் கண்ட உள்ள தடயங்கள், காயங்கள், இந்த காயங்களை வைத்து தான் நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை பேர் வெட்டிருப்பாங்க, எத்தனை வெட்டு விழுந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா.